நவகிரகங்களை நவகிரகங்களுக்கு நாயகியாக நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய அன்னையாக வீற்றிருக்கின்ற அம்மனை நம்பி வந்தவர்கள் கைவிடப்படார். அது வந்து அனைத்து பக்தர்களும் மீண்டும் மீண்டும் இங்கே வர்றதுக்கு காரணம் அந்த அம்மனை நம்பி வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவர் இங்கே நினைச்ச காரியம் நிறைவேறது வெற்றியை தரக்கூடிய நாயகியாக அன்னை கருமாரியம்மன் இங்கே வீற்றிருக்காங்க. அருள்மிகு நவகிரக நாயகி அன்னை கருமாரியம்மன் திருக்கோயில் டாக்டர் ஜெயநகர் கிழக்கு முகப்பேர் சென்னை 37. இத்திருக்கோயில் 1986 ஆண்டு முதல் இங்கே வீற்றிருக்கின்ற அருள்மிகு நவகிரக நாயகி அன்னை கருமாரியம்மன் வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்கோயிலில் ஐஸ்வர்ய கணபதி, ஞான குரு தட்சிணாமூர்த்தி, பக்தாஞ்சநேயர், திரிபுர சுந்தரி சமேத திருமூர்த்தீஸ்வரர், கோமாதா மற்றும் 18 படியை அமைத்து அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயப்ப சுவாமி, ஞான சரஸ்வதி, ஐஸ்வர்யலட்சுமி மற்றும் கற்பக விநாயகர், அரசமரத்தம்மன், ஞான அஷ்டபுஜ துர்க்கை, ஸ்ரீதேவி பூஜை சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள், சுற்று பிரகாரத்தில் உள்ள லட்சுமி ஐகிரவர், லட்சுமி வராகசுவாமி, ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் லட்சுமி நரசிம்மர், வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி, இடுமன் சுவாமி மற்றும் அந்த சப்தகன்னியர்கள், காலபைரவர், நவகிரகங்கள், இத்தனை சன்னிதிகளை கொண்ட இத்திருக்கோயில் ஒவ்வொரு விழாவும் வெகு சிரசிரமாக நம்ம திருக்கோயிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைத்து மக்களுடைய உதவியோடு இத்திருக்கோயில் இந்த இடத்திலே நவகிரகங்களுக்கு நாயகியாக நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய அன்னையாக வீற்றிருக்கின்ற நவகிரக நாயகியான கருமாரியம்மன் திருக்கோயில், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கொடுத்து, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, கல்வி பிராப்தத்தை கொடுத்து, உத்தியோக உயர்வு மற்றும் உத்தியோகம், அது மட்டுமல்லாமல் கல்வி செல்லும் அருட்செல்லும் பொருட்செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய நமது அன்னை, நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய அன்னையாக இங்கே வீற்றிருக்கின்ற கருமாரியம்மன். இந்த ஐஸ்வர்ய கணபதிக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த சங்கட சக்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குரு பேச்சு என்று குரு தட்சிணாமூர்த்திக்கு குரு பேச்சு என்று வெகு சிறப்பாக 18 கலசங்கள் வைத்து அந்த விழா நடத்தி கொண்டிருக்கணும். திருமூர்த்தீஸ்வரருக்கு திருமூர்த்தி சுந்தரிக்கும் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அமாவாசை என்றும் பக்தாஞ்சனருக்கு இந்த வேண்டுதல் மட்டை தேங்காய் கட்டுபவர்கள் வந்து அந்த நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அமாவாசை சிறப்பு ஹோமம்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனுமன் ஜெயந்தி விழா வெகு சிரசிரமாக ஒவ்வொரு ஆண்டும் இது 12 ஆண்டு முடிந்து 13 ஆண்டாக இப்போ இப்பொழுது இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுபோன்று ஐயப்பனுக்கு ஐயப்ப பூஜை வெகு சிரசிரமாக கார்த்திகை மார்கழி மாதங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்மனுக்கு ஆடி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிரசிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பு ஓமத்துடன். அதுபோல் சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெருமாளுக்கு வந்து புரட்டாசியில் வந்து கருட சேவை, நம்ம சுற்றுப்புற வட்டாரங்களில் முதன் முதலாக நம்ம திருக்கோயில் தான் வந்து கருட சேவையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கணும் 12 ஆண்டுகளாக. அது மாதிரி வைகுண்ட ஏகாதசி இதை இப்போ வருகின்ற ஜனவரி 2023 1-2 தேதியில் வந்து வைகுண்ட ஏகாதசி விழா வெகு சிறசிரமாக நடைபெற்று சொர்க்கவாசல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோன்று முருகனுக்கு வந்து 4 விழாக்கள், தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹார விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது அத்தனைக்கும் பக்தர்கள் இங்கே வருகின்ற நம்பி வருகின்ற பக்தர்களுக்கு காத்து ரசிக்கின்ற அன்னையாக கருமாரியம்மன் அருள்காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். 41 உயர ஆஜானு பாகுவான ஆஞ்சநேயர் நம்பி வந்து இந்த தேங்காய் கட்டுறாங்க, மட்டை தேங்காய். இது வந்து அனைத்து பக்தர்களும் வந்து எங்கெங்கேயோ வெளியூர்லேருந்தான் வந்து இந்த மட்டை தேங்காய் கட்டுறாங்க. இதனுடைய சிறப்பு என்னென்னா அவருக்கு நம்பி வந்தவர்களுக்கு அந்த வேண்டுதல் பலிக்கின்றது. அந்த திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், கல்வி பிராப்தம், உத்தியோக பிராப்தம் அத்தனையும் கிடைக்கிறதுனால மீண்டும் மீண்டும் வந்து பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இந்த மட்டை தேங்காய் கட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒவ்வொரு அமாவாசை என்றும். முகப்பேர் கிழக்கு திட்டப்பகுதியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த பகுதியிலே இந்த கோவிலை நிர்மாணிப்பதற்காக இதை உருவாக்கியவர்களிலே முதன்மையானவர் மக்கள் தொண்டர் நீலகண்டன் அவர்களாவார்கள்.
அவர்களோடு நாங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றி அந்த கோவிலை இன்றைக்கு நிர்மாணித்ததுடைய பயனாக இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதை கண்டு உண்மையிலேயே நாங்களும் பெருமைப்படுகிறோம். இந்த மக்கள் இந்த அளவுக்கு பெருவாரியாக வந்து இந்த கோவிலுடைய அருளை பெற்று செல்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு செய்தியாகும். கோப்பேர் கிழக்கு செவனஜி டிப்போ பேக் சைடில் இருக்கிற இந்த கோயில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் அண்ணன் நீலகண்ட அண்ணன் தான். ஏன்னா வந்து முதலே வந்து இந்த இடத்த வந்து எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த இடத்த வாங்கி இந்த கோயிலை இந்த அளவுக்கு நிறுவனதும் எங்கள் நீலகண்ட அண்ணன் தான். முரளி மரகண்ணன் வந்து தலைவராக இருந்தார். அப்போ இப்போ தலைவராக எங்கள் எம்கே பாணியன் அண்ணன் இருக்கார். இப்போ அதை எல்லாம் ரெடி பண்ணி அண்ணன் பக்கத்தை கொடுத்தவள இப்போ எனக்கு பெரிய லெவலில் இந்த லெவலுக்கு வந்திருக்குது. காரணம் வந்து எங்கள் மக்களுடைய அருளும். இங்கே அருள் வந்து ஒரு வாட்டி இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு இந்த தேங்காய் கட்டிட்டு போனாங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது எங்கள் அண்ணன் எம்கே பாண்டியன் அண்ணன். அதை வந்து முன்னேற்றி கொண்டு வந்தது வந்து எங்கள் நீலகண்டன் அண்ணன். முரளி மரகண்ட அண்ணன் எங்கள் அப்பா இருக்குமே, நான் சின்ன பையனாக இருக்குமேருமே முரளி மரகண்ட அண்ணன் அங்கேருந்து அங்கே வந்து எல்லா போராட்டத்துலேயும் எல்லாத்துலேயும் கலந்துக்கினார். வர போராட்டம் பஸ்ஸு வராததுக்கு பஸ்ஸு வராமல் இருந்ததுக்கும் வந்து காரணமாக இருந்தது வந்து இவ்வளோ ரோடு வசதி இல்லை எதுவுமே இல்லாமல் இருந்தது. அடிப்படை வசதி மொத்தமாக கொண்டாந்து வந்து எங்கள் முரளி மரகண்ணனும் நீலகண்ணனும் அதை செயல்படுத்துறது வந்து எங்கள் எம்கே பாண்டியன்னும் செயல்படுத்தினாங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் வந்து இந்த கோயில் இவ்வளோ சிறப்பாக வரும்னு நாங்களே இடம் எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு இவ்வளோ சிறப்பாக இன்றைக்கி இவ்வளோ ஜனங்க வந்து சாமி எங்கேருந்தெல்லாம் ஆள், செங்கல்பட்டுலேருந்தையும் விழுப்புரத்துலேருந்தும் தஞ்சாவூர்லேருந்தும் திருநெல்வேலியிலேருந்தும் நாகப்பட்டினத்துலேருந்து எல்லா இடத்துலேயும் ஆள் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. இன்றைக்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு கூட்டம், நீங்கள் கூட எடுத்திருப்பீங்க அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. அந்தளவுக்கு கூட்டம் இருக்கிறது காரணம் வந்து இந்த கரெக்டான ஒரு வழிமுறையாக கொண்டு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கோயிலை அம்மன் பக்தி அந்த கோயில் வந்து ஆடிச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வயசு இருக்கும்போது இந்த கோயில் ஆடிச்சு 94. அப்போ வந்து ரொம்ப ஆடும் கோயில்னு பிரபலமாகி எங்கேருந்துலாம் ஆள் வந்துச்சு, நிறைய இடத்துலேருந்து ஆள் வந்தாங்க. அந்த ஆடும் கோயில் இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து இப்போ தேங்காய் கட்டுறது நீங்கள் 3 வாரம் நீங்கள் கூட கட்டலாம், யார் வேணாலும் கட்டலாம், நீங்கள் யார் வேணாலும் கட்டலாம். கட்டினீங்கன்னா கரெக்டாக அது கரெக்டாக அந்த முடிகிறதுக்குள்ளேயும் அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நேரம். அதுக்கு நானே சொல்லுவேன், நானே நிறையா பார்த்துட்டேன். இந்த கோயில் ஆரம்பத்துலேருந்து சின்ன குடிசையில் இருந்துருந்துச்சு, இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்குது. காரணம் வந்து இங்கே பகுதி வாழ் மக்களும் அதை செயல்படுத்துகிற மக்களும் செயல்படுத்துகிற எம்கே பாண்டியன்னு வச்சு நீலகண்ணன் முரளி மரகண்ணன் இங்கே இருக்கிற எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து அயனாரியும் சொல்கிறேன் அவரும் எடுத்து நடத்தி ஆறுமுகம் அவர் எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாமே இந்த கோயிலை வந்து இவ்வளோ தூரம் வழி நடத்துறது வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் ஒரு பக்கம் மக்கள் தான் மக்கள் இன்னும் வழி நடத்துகிறாங்க. இவ்வளோ பேருக்கு அருள் பாதிச்சிருக்காரு. இன்னும் இந்த சாயந்தரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கோயிலுக்கு ஸ்பெஷல். நன்றி 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 நன்றி. குடும்பம் செய்ய உன்னு மேலும்
Hey! 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 H